காணாத தீபம் ஒன்றே உன் கண்கள் காட்டிடுதே சிவ கொண்டோ கடந்து கொள்ள அவனுக்கு தெரியவே கூடாது ஏகே சிக்ஸ்டி ஒன் படத்தோட ஹீரோயின் இவங்க தான் அதாவது பிரபல மலையாள ஆக்ட்ரஸான மஞ்சு வாரியர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அதை தொடர்ந்து இப்போ மஞ்சு வாரியர் அவர்களே வந்து ஏகே சிக்ஸ்டி ஒன் படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க தான் ஹீரோயினியா வந்து நடிக்க போறாங்க அப்படின்றதையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ரீசெண்டா வந்து மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரில ஒரு ஈவென்ட் வந்து நடந்தது அப்போ ஒரு கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தான் அஜித் குமார் அவர்களுடைய அறுபத்தி ஒன்றாவது படத்துல ஹீரோயினியா வந்து பண்றீங்களா படத்தோட ஜ ஜான்ரா வந்து என்ன அது மட்டும் இல்லாமல் படத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ரோல் படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த படத்தை பற்றி இப்போது இங்கே பேசலாமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அண்ட் ஜான்ரா பற்றியும் நான் சொல்ல வந்து விரும்பல அது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கட்டும் எனக்கு படத்தோட கதை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோட ரோலும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு தோணுச்சு அண்ட் படத்தோட டீமுக்கும் என்னை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வந்து படத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் ஸோ அதை வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அதை நான் இங்கே வந்து ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு நம்ம மஞ்சுவார்கள் ஏ 861 படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்கள் ஏகே சிக்ஸ்டி ஒன் படத்தோட அந்த ஜான்ரை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது கிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான டைம்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து டாக்டர் பண்ணாரு டாக்டர் பண்ணும்போது டாக்டர் வந்து அவ்வளோ பெரிய வெற்றியாகவும் அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது டேரக்ட் டிவிலே போகிற படம் வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா கிராஸ் பண்ணிச்சுன்ற விஷயம் வந்து பெரிய விஷயம் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய காமெடி தான் நிறைய உங்களுக்கு டாமினெண்ட்டாக ஒர்க் ஆச்சு உங்களுக்கு இல்லையா காமெடி டாமினண்ட்டாக ஒர்க் ஆகுது ஹீரோ வந்து அங்கே வந்து லோ ப்ரொஃபைலில் தான் இருக்காது மொத்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லோ அவர் ஒன்றுமே பண்ணலை கிட்டத்தட்ட சுஷகார்த்திகன் வந்து அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக இந்த வழியும் இல்லை அவர் படத்தில் இருக்க கேரக்டராக இருந்தார் இப்போ அந்த படத்தோட வெற்றியை பார்க்கும்போது பீஸ்ட் பண்ணும்போது இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் ஒரு கதை பண்ணிவிட்டு அந்த கதைக்குள்ளே நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போது விஜய் பண்ணி விஜய் செலக்ட் பண்ணிவிட்டு விஜய்க்காக ஒரு கதை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த காலிபுரம் வந்து எழுதுறதுக்கோ அதெல்லாம் அது அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறது இல்லை அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம் பெரிய படங்கள் பார்க்கும்போது